இருபது ஓவர் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை பிசிசிஐ நேற்று வெளியிட்டது இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக விராட் கோலி ஏற்கனவே அறிவித்திருந்தார் எனினும் ஒருநாள் போட்டிகளில் அவர் கேப்டனாக தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பிசிசிஐ ரோஹித் சர்மாவை ஒருநாள் போட்டிக்கான கேப்டனாகவும் அறிவித்துள்ளது இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமே விராட் கோலி கேப்டனாக இருப்பார் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள ரோஹித் சர்மா துணை கேப்டனாக ஏற்கனவே இருந்தவர் அனுபவம் வாய்ந்த தொடக்க ஆட்டக்காரராகவும் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகிறார் இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய டெஸ்ட் அணி வீரர்கள் பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது கேப்டன் விராட் கோலி தலைமையிலான அணியில் ரோஹித் சர்மா கே எல் ராகுல் மயங்க் அகர்வால் புஜாரா ரஹானே உட்பட பதினெட்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் அஸ்வின் இளம் வீரர் ஜெயந்த் யாதவ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் தவிர நவ்தீப் சைனி சவுரவ் குமார் தீபக் சகர் நாக்வாஸ் வல்லா ஆகியோர் தயார் நிலையில் உள்ள ஆட்டக்காரர்களாக இருப்பார்கள் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் சுப்பன் கில் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை